திரும்பவும் நம்ம அதே ஆப்புக்கு வந்துட்டோம். MP3 கட்ட ரெண்டு ஜாயினர் மெர்ஜ் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வேறு வேறு இருக்கும். இதை தொடுறோம். தொட்ட பிறகு இங்கே மெர்ஜ் அப்படின்னு இருக்கும், கட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி மெர்ஜ்னு இருக்கும். அது தொடுறோம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மியூசிக், அந்த நாட்டுப்புற மியூசிக் வந்து நம்ம ரெடி பண்ணி பார்த்துட்டோம். இப்போது ரெண்டு பரதநாட்டியம் சாங் வந்து தனித்தனியாக எடுத்தோம். ஷேப் ஆஃப் யூ ஒன்று, அது வந்து இங்கே வந்துச்சு பாருங்கள் தொட்ட உடனே. அடுத்து இன்னொரு பாட்டு சேர்க்கறதுக்கு இந்த ப்ளஸ் குறிய தொடரும். இந்த பாருங்கள் இன்னொரு தடவை பேக்கில் போய் காமிக்கிறேன். ஷேப் ஆஃப் யூ நம்ம தொட்டோடனே இங்கே வந்துடுச்சு. இன்னொரு பாட்டை சேர்க்கறதுக்கு இந்த ப்ளஸ் குறிய தொடுறேன். தொட்ட பிறகு இப்போது போ சம்போ. இப்போ நம்ம அந்த எடுத்ததில் ஆடியோ மட்டும்தான் நமக்கு வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த ட்ரிம்மர் வச்சு இதில் கரெக்டாக பண்ணிட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்க்கலாம், அப்போ தானே நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் ப்ளஸ் இப்போ எத்தனை பாட்டு வேணாலும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம். இந்த பாருங்கள் அடுத்தது இது ஒரு டான்ஸ் ஸோ சேர்த்துருக்கேன். இப்போது இதை இங்கே கீழே ரெட்டு கலரில் மெர்ஜ் அப்படின்னு இருக்கும், தெரியுதுங்களா. இதில் மெர்ஜ்னு கொடுத்த பிறகு இங்கே உங்களுக்கு இதுக்கு பேர் வந்து ஃபைல் டைப்பு. ஒரு ஒரு மொபைலில் ஒரு ஒரு மாதிரி இது ரெக்கார்ட் ஆகிருக்கும். பெரும்பாலும் எல்லாத்துலேயும் ஏற்றுக்கிறது MP3, அதனால் நீங்கள் வந்து MP3 கொடுத்துருங்க. இன்னொரு இடம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே பாருங்கள், மிக்ஸு ஜாயின், மிக்ஸு ஜாயின். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகும், ரெண்டு பாட்டும் கலந்து அப்படியே ஒன்றா வந்து பாடும். ஜாயின் கொடுத்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க பாட்டு முதல்லையும் ரெண்டாவது போட்டிருக்க பாட்டு ரெண்டாவதுமா உங்களுக்கு வந்து இதில் மெர்ஜ் ஆகும். இப்போது கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆடியோவுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்துருங்க, எப்போவுமே வந்து பேர் கொடுத்துருங்க, ஏன்னா அதுவாக வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பரதம் அப்படின்னு கொடுக்குறேன் நான். கொடுத்துட்டு இந்த அவுட்புட் ஃபோல்டர்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஃபோல்டர் அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாற்றியும் இதை நம்மளோட ஃபோல்டரில் மாற்றி வச்சுக்கலாம். மியூசிக் அப்படின்னு இருக்கும் அந்த ஃபோல்டரில், இல்லை MP3 ஒரு ஃபோல்டர் இருக்குது அதில், அந்த மாதிரி போட்டு நான் வந்து MP3 போட்டிருக்கேன். அதில் செலக்ட் பண்ணோன்னா அவுட்புட் ஃபோல்டரை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது டன் கொடுத்தீங்கன்னா இப்போது இந்த பரதம் அப்படின்னு நம்ம டாபிக் கொடுத்தது வந்துருச்சு. விளம்பரம் கண்டிப்பாக வரும். அப்படி விளம்பரம் வர வேண்டாம் அப்படின்னா இந்த ரிமூவ் ஆட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பணம் கட்ட சொல்லு, பணம் கட்டணுன்னா ஆட் வந்து எடுத்துருவாங்க, ஓகேங்களா. இப்போது ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இந்த டிக் மார்க் தெரியுது இல்லையா, இந்த டிக் மார்க்கை நம்ம தொடுறோம். இங்கே ஒரு டிக் மார்க் இருக்குது ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு, அதை தொட்டால் ஒன்றும் ஆகலை. அடுத்தது சைடில் டன்னு இருக்குல்ல, டன்னுக்கு நேராக ஒன்று இருக்குது, அந்த ஒயிட் டிக் மார்க்கை டிக் பண்ணுறோம். இப்போது இந்த பரதம்னு ஒரு நம்ம ஜாயின் பண்ணது இந்த இடத்துல வந்துருச்சு. அதே மாதிரி அந்த காக்கா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்திங்களா, இதுவும் நம்ம ஏற்கனவே ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இப்போ இதை நம்ம இந்த மூணு புள்ளியை தொட்டோன்னா இந்த ஷேர் காமிக்கும். இதை வந்து நம்ம நமக்கு தேவைப்படுற குழந்தைங்களுக்கு நம்ம இதை அனுப்பிக்கலாம். நான் வந்து என்னோடய இன்னொரு நம்பருக்கு இதை அனுப்பிச்சிக்கிறேன். ஸோ இது அப்படியே வந்து நமக்கு சேவ் ஆகி கிடச்சிரும். அப்புறம் என்ன, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஆண்டு விழாவை கலக்கு கலக்குன்னு கலக்குங்கோ.